காற்றக்கூடியனர் என்கிற ஒரு செய்தி. இரண்டு விதமான படை இங்கே இருந்திருக்கிறது, ஒன்று நிரந்தர படை, இன்னொன்று போர்க்கால படை. அவர்கள் உழவர்களாக இருந்திருக்கிறார்கள், பிறகு போர் வருகிற போது வில்லேந்தியும் போரிட்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் இன்றைக்கும் நாம் பள்ளர்கள் என்று சமூகத்தில் சொல்கிறோம், தேவேந்திர குல மேலாளர்கள் என்று அவர்கள் இன்றைக்கு தங்களை குறிப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அடிப்படையில் அவர்களினுடைய பெயர் மள்ளர்கள் என்பதாக இருந்திருக்கிறது. மள்ளர்கள் என்பவர்கள் அவர்கள் விவசாயத்தை பார்த்துக் கொள்கிறவர்களாக, போர் வந்தால் போருக்கும் போகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே குடிமக்கள் எப்போதும் இராணுவ பயிற்சி உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் குடிமக்கள் இராணுவ பயிற்சி உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். காரணம், படையும் போரும் தமிழ் இனத்தின் வரலாற்றின் ஒரு பகுதியாக தொடர்ந்து இருந்திருக்கிறது. திருக்குறளிலே கூட நான் பார்க்கிறேன், உருட்பாலை படிக்கிற போது இங்கே இருக்கிற நாம் அத்தனை பேர் அறிவோம்,